வெல்கம் டு ஐக்கயம் நீங்களாயம் கஞ்சமாலை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ். எனி டூ நம்பர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்? லெஸ் தேன், கிரேட்டர் தேன், ஈக்குவல் டு, இந்த த்ரீ சிம்பிள்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோன்னா, கம்பேரிங் நம்பர்ஸ் வித் unequal number of digits. Any two numbers எடுத்துக்கிறோம், டூ நம்பர்ஸுடைய டிஜிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம எப்படி அதை கம்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர். ஓகே, இப்போ இது எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம்? 1,616, இது 16,090. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, இது 5 டிஜிட் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, இது 6 டிஜிட் நம்பர். ஓகே, இது 5 டிஜிட். இந்த மாதிரி டிஜிட்ஸ் வச்சுட்டு எந்த சைடு உள்ள நம்பரில் அதிக டிஜிட்ஸ் இருக்கோ அந்த நம்பர் தான் கிரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். ஓகே, இதில் எது கிரேட்டர் நம்பர்? இந்த 6 டிஜிட் நம்பர், 1,616 தான் கிரேட்டர் நம்பர். ஓகே, இதே மாதிரி வேறு 783, 43, இது 3 டிஜிட் நம்பர், இது 2 டிஜிட் நம்பர். ஸோ 2 டிஜிட் நம்பரை விட 3 டிஜிட் நம்பர் தான் கிரேட்டர் ஒன், கிரேட்டர் தென் சிம்பிள் போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரை திஸ். பேஜ் நம்பர் 13 இருக்கக்கூடியது, ரைட் த நம்பர்ஸ் இன் த அசெண்டிங் ஆர்டர். கீழே கொடுத்துருக்க நம்பரெல்லாம் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணும். அசெண்டிங் ஆர்டர்னால் ஸ்மால் நம்பர்ஸ்லேருந்து நம்ம ரைட் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு 688, எத்தனை டிஜிட் இருக்குது? இது 3 டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட்டு 9, இது 1 டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட்டு 23,005, இது எத்தனை டிஜிட் நம்பர்? 5 டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட்டு 50, 2 டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட்டு 7,500, 4 டிஜிட் நம்பர். இருக்கிறதுலே ஸ்மால் டிஜிட் எது? 9 தான், 1 டிஜிட் நம்பர். ஸோ ஸ்மால் நம்பர் 9. ஓகே, இதை விட கிரேட்டர் நம்பர் எது? 2 டிஜிட் நம்பர், 50. இதை விட கிரேட்டர் எது? 3 டிஜிட் நம்பர், 688. இதை விட கிரேட்டர் 1? 4 டிஜிட் நம்பர், 7,500. நெக்ஸ்ட்டு இதை விட கிரேட்டர் எது? 23,005 தான் கிரேட்டர் ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், ஃபைண்ட் த லீஸ்ட் அண்ட் த கிரேட்டஸ்ட் அமௌங் த நம்பர்ஸ். கீழே கொடுத்துருக்க நம்பர்லேயே எது லீஸ்ட் நம்பர், எது கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணும். ஃபஸ்ட்டு 478, இது எவ்வளவு? 3 டிஜிட் நம்பர். 98, 2 டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட்டு 6,348 வந்து 4 டிஜிட் நம்பர். 3ங்கிறது 1 டிஜிட் நம்பர். 6,007ங்கிறது 4 டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட்டு 50,935 அப்படிங்கிறது 5 டிஜிட் நம்பர். ஓகே, இருக்கிறதுலே கம்மியான டிஜிட் உள்ளது எது? 3. இதுதான் இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர், ஸ்மால் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு அதிக டிஜிட் கொண்ட நம்பர் எது? அதிக டிஜிட் கொண்ட நம்பர் 50,935 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்பேரிங் நம்பர்ஸ் வித் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இவ்வளோ நேரம் வந்து அன்இீக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், அதாவது 2,180, 2,158, இது ரெண்டு எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோம்? ரெண்டுமே 4 டிஜிட் நம்பர். எப்பவுமே நம்ம பார்க்கும்போது இந்த சைடு, இப்போ 1, 10, 100, 1,000 பிளேஸ் இதுக்குள்ளே எது வந்து மதிப்பு அதிகமோ அந்த சைடு இருந்து தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம். இப்போ 1,000ல் ரெண்டுமே 2, 2 இருக்குது. 100 பிளேஸ்லேயும் 1, 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 10 பிளேஸ் பார்க்குறோம். 10 பிளேஸில் இங்கே 8 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 8 and 5 எது கிரேட்டர்? 8 தான் கிரேட்டர். ஸோ 2,180 தான் கிரேட்டர் ஒன். இப்போ இங்கே என்ன நம்பர் எடுத்திருக்கோம்? 5 crore 92,83,746.
நெக்ஸ்ட் இந்த நம்பர் 5 crore 92 lakh 83,748. இந்த டூ நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம், எந்த பிளேஸுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கோ அந்த பிளேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதான் ஃபைவ் பிளேஸ் தான் க்ரோர், இந்த இடத்துல மதிப்பு அதிகமாக இருக்கு இல்லையா. ஓகே, இப்போ இது இங்கேயும் ஃபைவ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 10 lakh பிளேஸ்லேயும் 9 தான் இருக்குது, லேக் பிளேஸ்லேயும் 2 தான் இருக்குது, 10,000 பிளேஸில் 8, 1,000 பிளேஸில் 3, 100 பிளேஸில் 7, நெக்ஸ்ட்டு 10 பிளேஸில் 4, 1 பிளேஸில் பார்த்தோம்னா இங்கே 6, இங்கே 8. 6 அண்ட் 8ல எது கிரேட்டர், 8 தான் கிரேட்டர். ஸோ இந்த நம்பர் தான் கிரேட்டர் 1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 14ல இருக்கக்கூடிய ட்ரை திஸ். கம்பேர் த டூ நம்பர்ஸ் அண்ட் புட் லெஸ் தேன், கிரேட்டர் தேன் அண்ட் ஈக்குவல் டு யூஸிங் பிளேஸ் வேல்யூ சார்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணி கிரேட்டர் தேன் லெஸ் தேனான்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே எப்படி கம்பேர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ரெண்டுமே சேம் டிஜிட் நம்பரா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நம்பர் பாருங்கள், 1 2 3 4 5, இது 5 டிஜிட் நம்பர். இங்கே 1 2 3 4, இது 4 டிஜிட் நம்பர். ஸோ டிஜிட்ஸ் எது அதிகமாக இருக்குது, இதுதான் 5 டிஜிட் நம்பர். ஸோ இந்த நம்பர் தான் கிரேட்டர் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இது பார்க்கலாம், இது எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது, 1 2 3 4 5, இது 5 டிஜிட். இங்கே 1 2 3 4 5 6, இது 6 டிஜிட் நம்பர். ஸோ 5 டிஜிட் கிரேட்டரா 6 டிஜிட் கிரேட்டரா, 6 டிஜிட் நம்பர் தான் கிரேட்டர். ஸோ லெஸ் தேன் சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், 1 2 3 4 5 6 7, இதுவும் 7 டிஜிட். 1 2 3 4 5 6 7 டிஜிட் நம்பர்ஸ் கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து கம்பேர் பண்ணுவோம், வேல்யூஸ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அந்த சைட்ருந்து. இது 10 lakh பிளேஸ், 10 lakhல் பார்த்தா 8, நெக்ஸ்ட் லேக்கில் 9, ரெண்டுலேயுமே 10,000 பிளேஸில் 7, 1,000 பிளேஸில் 5, 100 பிளேஸில் 4, நெக்ஸ்ட்டு 10 பிளேஸில் 3, 1 பிளேஸில் 0, ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ ஈக்குவல் டு சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன், ஃபஸ்ட் இதில் எவ்வளோ டிஜிட்ஸ்ன்னு பார்த்துக்கலாம், 1 2 3 4 5 6 7, இதுவும் 7 டிஜிட். 1 2 3 4 5 6 7, இதுவும் 7 டிஜிட், ரெண்டுமே ஈக்குவல் டிஜிட்டாக இருக்குது. ஸோ நம்பர்ஸ் பார்க்கலாம், இதுவும் 10 lakh பிளேஸ் தான், 10 lakh பிளேஸில் 1, லேக் பிளேஸில் 8, 10,000 பிளேஸில் 9, 1,000 பிளேஸில் ரெண்டுலேயுமே 9 தான், 100 பிளேஸில் 7, நெக்ஸ்ட்டு 10 பிளேஸ்லேயும் 9, 1 பிளேஸ்லேயும் 9. ஸோ ரெண்டு நம்பருமே சேம், ஸோ ஈக்குவல் டு சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 16ல இருக்கக்கூடிய ட்ரை திஸ். த ஏரியா இன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் 4 இண்டியன் ஸ்டேட்ஸ் ஆர் கிவன் பிலோ. 4 இண்டியன் ஸ்டேட்டுடைய ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணும். லிஸ்ட் த ஏரியாஸ் ஆஃப் த அபோவ் 4 இண்டியன் ஸ்டேட் இன் த அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். கேரளா 38,863 ஸ்கொயர் கிலோமீட்டர். கர்நாடகா 1,91,791 ஸ்கொயர் கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு ஆந்திரப்பிரதேஷ் 1,62,968 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டிஜிட்ஸ் வைஸ் பார்த்துடலாம், 1 2 3 4 5 6, இது 6 டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட்டு இது பார்த்தோன்னா 5 டிஜிட் நம்பர், இதுவும் 6 டிஜிட், இதுவும் 6 டிஜிட். ஓகே, இப்போ இருக்கிறதுலே வந்து ஸ்மால் 1, 5 டிஜிட் நம்பர் தான் ஸ்மால் 1. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் ஸ்மால் நம்பர்ஸ்லேருந்து ரைட் பண்ண போகிறோம். ஸ்மால் எது, கேரளா 38,863 தான் ஸ்மால் 1. நெக்ஸ்ட் இதை விட கிரேட்டர் எது, நெக்ஸ்ட்டு பிளேஸ் வைஸ் பார்க்கலாம், லேக்ஸ் பிளேஸில் பார்த்தா எல்லாமே 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 10,000 பிளேஸ் பாருங்கள், இங்கே 3, 9, 6, இது 3, 9, 6ல எது ஸ்மால் 1, 3 தான் ஸ்மால் 1. ஸோ இதுதான் ஸ்மால் 1. தமிழ்நாடு 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு 9 அண்ட் 6 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம், 6 தான் ஸ்மால் 1,
ஆந்திர பிரதேஷ் 1,62,968 ஸ்கொயர் கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு கர்நாடகா 1,91,791 ஸ்கொயர் கிலோமீட்டர். பிளேஸ் வைஸ் நம்ம எழுதியாச்சு. கேரளா தான் ஸ்மால் ஏரியா இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு, அதுக்கடுத்து கிரேட்டர் ஆந்திரா பிரதேஷ், நெக்ஸ்ட்டு கர்நாடகாவுடைய ஏரியா வந்து கிரேட்டர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இதோட ரிவர்ஸ் ஆர்டர் தான் டிசெண்டிங் ஆர்டரில் வரும். 1,91,791, நெக்ஸ்ட்டு 1,62,968, நெக்ஸ்ட்டு 1,30,058, நெக்ஸ்ட்டு 38,863. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். ஓகே, பை பை, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பை பை.